வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதினான்கு தலைப்பு புது சிருஷ்டியின் பலவிதமான பூலோக கடமைகள் பக்கம் 795 முதல் 800 வரை புது சிருஷ்டியும் மனமாற்றமும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அங்கமும் நன்னெறி நீதி தூய்மை நல்லொழுக்கம் என்பவைகளோடு இசைவாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவன் இருதயத்தில் தூய்மையாய் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். இந்த தூய்மை வளரும் போது நிச்சயமாகவே இது அவனை சரீரத்திலும் பழக்க வழக்கத்திலும் தூய்மையாக இருக்கும்படி வழிநடத்தும். இந்த தூய்மை அதனுடைய வெளிப்புற ஆசையை மாத்திரம் இல்லாமல் அவனுடைய வாயையும் உள்ளடக்கியதாக இருக்கும். இருந்தாலும் வாய்க்குள் போடப்பட்டவைகள்தான் கேடு விளைவிக்கிறது என்று உலகம் தவறாக நினைப்பது போன்று இப்படிப்பட்டவர்கள் நினைக்காமல் அதற்குள்ளிருந்து வெளியே வருகின்ற வார்த்தைகள்தான் கேடு விளைவிக்கிறது என்று நினைப்பார்கள். இருதயத்தில் உள்ள தூய்மை அவனுடைய உதடுகளின் தூய்மைக்கும் சத்தியத்திற்கும் நேராக வழிநடத்தும். மேலும் ஆண்டவருக்குள் சொந்தமான சரீரத்திலும் ஆவியிலும் அவன் தேவனை மகிமைப்படுத்தும்படி எதை சாப்பிட வேண்டும், எதை பானம் பண்ண வேண்டும், எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதை பற்றி அவன் கவனமாக இருக்க அது வழிநடத்தும். தேவனுடைய வசனத்தில் காணப்படாத சங்கிலியையும் அடிமைத்தனத்தையும் மற்றவர்கள் மேல் போடுவது நமக்குரியதல்ல. புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அங்கமும் தன்னுடைய அர்ப்பணிப்பு தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும் தொடுகிறது என்பதை கூடுமானவரை முழுமனதாக உணர வேண்டும். ஆகவே அவன் பெருந்தீனிக்கு அல்லது குடிக்கு அல்லது வேறு எந்த விதமான கெட்ட பழக்கத்திற்கும் உட்பட்டிருந்தால் இவைகள் எல்லாவற்றிலும் அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறானா என்பதையும் அவனுடைய நடத்தை தன்னுடைய உடன் மனிதருக்கு முன்பாக வசீகரிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதையும் அவன் ஜாக்கிரதையுடனும் ஜபத்துடனும் கவனிக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பாகும். எவ்விதத்திலாவது தங்களுடைய மனதளவில் ஒழுக்கம் ஆவிக்குரிய வேலைகளை நல்ல முறையில் அப்பியாசப்படுத்துவதிலும் இடையூறு உண்டு பண்ணுகிற தங்களுடைய புசிப்பும் குடிப்பும் தேவனை மகிமைப்படுத்தும் என்று எந்த ஒரு புது சிருஷ்டியும் எண்ண மாட்டான் என்று நாங்கள் கூறுகின்றோம். நமது பலமும் தாளந்துகளும் திறமைகளும் ஏதேனில் நாம் விழுந்து போவதினால் வருந்தப்படத்தக்க விதத்தில் பலவீனப்பட்டுள்ளன. ஆகவே அவைகள் அழிக்கப்படுவதற்கு பதில் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பெரும்பான்மையானோர் நிச்சயமாக அறிவார்கள். விலை உயர்ந்த ஆடைகளை அணிதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தன்னுடைய ஜீவனையும் தனக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென அர்ப்பணித்திருக்கிற ஒரு உண்மையுள்ள விசுவாசமுள்ள கணத்திற்குரிய தேவ பிள்ளைக்கு மிக சிறந்தது என்று எதுவுமே கிடையாது என்று நாங்கள் ஆணித்தரமாக கூறுகிறோம். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பரலோக தேவதூதர்களும் பரலோகத்தின் ஒழுங்குகள் எல்லாம் அவைகளின் தோற்றத்தில் உண்மையுள்ளதாகவும் மகிமை நிறைந்ததாயும் உள்ளன. ஆகவே மகிமை என்பது திவ்ய மனதிற்கும் தேவனுடைய ஜனங்களை குறித்த சித்தத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது என்று நாம் எண்ணலாம். இந்த விஷயத்தை இந்த கோணத்திலிருந்து பார்க்கும்போது புது சிருஷ்டியின் அங்கங்கள் அனைத்தும் தங்கள் அழிவுக்குரிய சரீரங்களை தங்கத்தினாலும் ஆபரணங்களினாலும் பகட்டான ஆடைகளினாலும் ஆடம்பரமாக மிக தாராளமாக அலங்கரித்து கொள்ளலாம் என்று முதலில் சொல்ல தோன்றும். ஆனால் அப்படி தீர்மானிப்பதற்கு முன்னால் நாம் கேள்வியின் மறுபக்கத்தை பார்க்கலாம். ஏன் புது சிருஷ்டிகள் தங்களுடைய அழிவுக்குரிய சரீரங்களை ஆடம்பரமாக ஊதாரித்தனமாக அலங்கரித்து கொள்ளக்கூடாது என்பதற்குரிய காரணங்களை பார்க்கலாம். ஒன்று, ஆடம்பரமாக தனிப்பட்ட முறையில் அலங்காரம் செய்வது இயல்பாகவே கிட்டத்தட்ட பெருமைக்கு வழிநடத்துகிறது. பகட்டாக காண்பித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம், மற்றவர்கள் முன்பாக நன்றாக தோற்றமளிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் நம்முடைய விழுந்து போன மாம்சத்திற்கு ஒரு விசித்திரமான சோதனை என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். மேலும் சாந்தத்தின் ஆவியையும் தாழ்மையின் ஆவியையும் வளர்ப்பதற்கு அனுகூலமற்ற நிலைமையாகும். ஆகவே பெருமை உண்டாக்கும் எதுவும் தாழ்மை குணத்தை வளர்ப்பதை தடை செய்கிற எதுவும் புது சிருஷ்டியின் நலன்களுக்கு எதிரானதாகும். இரண்டு, மனுக்குல குடும்பத்தில் பெரும்பாலானோர் வெளிப்புற ஆடம்பர அலங்காரம் செய்ய முடியாதபடி தரித்திரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தங்கள் ஜென்ம சுபாவத்தினால் அலட்சியம் பண்ணப்படுவார்கள். பணக்காரர்களை பொறாமையோடு பார்ப்பது நிச்சயம். அதுவும் ஆடம்பரமாக செல்வத்தை விளம்பரப்படுத்துபவர்களை பொறாமையோடு பார்ப்பது நிச்சயம். ஆகவே அன்பின் ஆவி
புது சிருஷ்டியை மற்றவர்களுடைய நிலைமைகளையும் உணர்வுகளையும் கவனிக்கும்படி உணர்த்தும். அது அவர்களை பொறாமை, இச்சை போன்றவைகளுக்கு தூண்டிவிடாது. இல்லை என்றாலும் ஒப்பிட்டு பார்க்கையில் தங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கசப்பாக இருக்கும்படி செய்யாது. 3. புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அங்கமும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்றும் அவருடைய ஊழியத்திற்கென்றும் அர்ப்பணம் செய்துள்ளார்கள். மேலும் தனக்கு கிடைக்கும் உலகப் பொருட்களை வீணாக்காமல் உபயோகிக்கவும் நம்முடைய மீட்பரும் தலையுமாகிய ஆண்டவரின் முன்மாதிரியின்படி உபயோகிக்கவும் அர்ப்பணம் செய்துள்ளான். நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்டது பலி செலுத்துவதேயாகும். பலியாக செலுத்தப்பட வேண்டியது நம்முடைய செல்வாக்கும் நேரமும் மாத்திரமல்ல, நமது பணமும் வசதிகள் போன்றவைகளும் ஆகும். அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நம் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆகவே புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அங்கமும் தன்னுடைய உடன்படிக்கையை உணர்ந்து அதன் ஜீவிய நிலைமைக்கு தக்க ஆடம்பரமாக அணியாமல் தன்னுடைய உக்ரானத்திற்கு ஒப்படைக்கப்பட்ட பணத்தை நல்ல முறையில் பிரயோஜனம் உள்ளபடி உபயோகிக்க விரும்புவான். அவன் ஆடம்பரமாக இருப்பது அவனுக்கு தீமை விளைவிப்பது மாத்திரமன்றி மற்றவர்களையும் தீமை செய்ய தூண்டும். தன்னால் இயன்றவரை ஒவ்வொரு ரூபாயையும் ஆண்டவருடைய ஊழியத்தில் நல்ல முறையில் செலவிட விரும்புவான். இந்த இடத்தில் கீழ்கண்டவற்றிற்கு உங்கள் கவனத்தை திருப்ப வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம். ஆபரணங்களுக்கு அல்லது அழகுள்ள ஆடம்பரமான ஆடைகளுக்கு பணத்தை செலவிடுவதை, அவைகளை நமது சரீரங்களில் அணிவதை நாம் செய்திருக்கிற பிரதிஷ்டை அனுமதிக்காது. வீட்டின் மேல் ஆடம்பரமாக செலவிடுவது, பங்குகளில், பத்திரங்களில், வீடு, நிலம் போன்றவைகளில் பணத்தை உபயோகிப்பது, விதிமுறைகளின்படி அது உண்மையான உக்ரானத்துவம் ஆகாது. பணத்தை எதற்காக நாம் செலவிட முடியுமோ அது அதற்கு மதிப்புள்ளதாக இருக்கிறது. ஐஸ்வர்யமுடைய புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அங்கமும் உக்ரானத்துவத்தின் பொறுப்புகளை கவனமாக கவனிக்க வேண்டும். அவன் திவ்ய சித்தத்தை பற்றி எடுத்துள்ள தீர்மானத்தின்படி அதை உபயோகப்படுத்துவதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விழுந்து போன சுபாவத்தின் எல்லா தன்மைகளும் சுயநலத்தை ஒட்டியே இருக்கின்றன. ஆகவே அவன் பந்தய பொருளை பெற வேண்டுமென்றால் புதிதாக்கப்பட்ட மனம் இந்த மாம்சத்தின் குணத்தோடு யுத்தம் செய்து அதை மேற்கொள்ள வேண்டும். உயர்ந்த எண்ணங்கள் உள்ள ஒரு உலக மனிதன் தான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல என்றும், தனக்கென்று ஒரு மதம் இருக்குமானால் தான் ஒரு புத்த மதத்தினன் என்றும் அறிக்கையிட்டு, எந்த மனிதனும் ஐஸ்வர்யவானாக மரிப்பது அவமானம் என்ற பழமொழியை வைக்கிறான் என்றால், புது சிருஷ்டியின் அங்கங்கள் இன்னும் எவ்வளவு அதிகமாக உணர வேண்டும். தங்களுக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்த பின்னர் அர்ப்பணம் செய்த பணத்தை தங்களுக்கென ஆடம்பரமாக செலவழித்தார்கள் என்றால், அல்லது இந்த தாளந்தை நல்ல முறையில் உபயோகிக்க வாழ்க்கையில் அதிகமான தருணங்களை கண்டும் அதை பதுக்கி வைப்பார்கள் என்றால் இன்னும் அவர்கள் எவ்வளவு அதிகமாக உணர வேண்டும். அப்போஸ்தலர் அறிக்கையிடுகின்றபடி முழு சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து வேதனைப்படுகிறது. மேலும் நம்முடைய ஆண்டவர் கூறுகிறபடி தரித்திரர் எப்போதும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். நிச்சயமாகவே நல்ல தூண்டுதல் உள்ள அனைவரும் தர்மம் செய்வதற்கு, அதாவது உலகப் பிரகாரமான முறைகளில் இம்மைக்குரிய காரியங்களில் நன்மை செய்வதற்கு அநேக சந்தர்ப்பங்கள் இருப்பதை காண்பார்கள். தங்களுடைய உக்ரானத்துவத்தை ஞானமான முறையில் உபயோகப்படுத்தும்படிக்கும், தங்களுடைய சொந்த விஷயங்களில் நிதானத்துடன் நடந்து ஆண்டவர் அவர்களுக்கென்று இலவசமாய் வைத்திருக்கிற ஆவிக்குரிய பொக்கிஷங்களை உபயோகிக்கும்படிக்கும், தங்களை சுற்றியுள்ள திருடங்களை பார்த்து செயல்பட வேண்டியது அவசியம் என்பதை புது சிருஷ்டிகள் எவ்வளவு அதிகமாக உணர வேண்டும். ஒருவேளை இப்படிப்பட்ட வழிகளினால் கூட கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தையும் பரத்திலிருந்து வருகிற மன்னாவையும் மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல முற்படலாம். இந்த உக்ரானத்துவத்தின் மூலம் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை வரவழைத்தவருடைய துதிகளை அறிவிக்கும்படி அதிகமாக வல்லமையுடன் வெளிப்படுத்தலாம். அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாக பிரகாசிக்க செய்யலாம். இப்படியாக அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக அவருடைய ஜனங்களுக்கு தக்க தருணம் அளிப்பது நிச்சயமாகவே முறையானது. உக்ரானக்காரர்களாக தங்களுடைய பயபக்தியையும் விசுவாசத்தையும் காட்டுவதற்கும், அர்ப்பணம் செய்து கொண்ட தன்னுடையவர்கள் தங்களை தாங்களே வெறுத்து தங்களுடைய சிலுவையை எடுத்து தேவன் நமக்கு உதாரணமாக அனுப்பினவரை பின்பற்ற தொடர்ந்து வாஞ்சையுடன் இருக்கும்படி தருணம் அளிக்கிறார். எவரும் தங்களை பிச்சைக்காரர்களாக்கி தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று கொடுத்துவிட்டு தாங்கள் மற்றவர்களின் இரக்கத்தின் மேல் சார்ந்து இருக்க வேண்டுமென்றோ
எதிர்காலத்தில் பலன்கள் கிடைக்கும்படி விதையை கூட விதைக்காமல் இருக்க வேண்டுமென்றோ நாங்கள் வற்புறுத்தவில்லை. அப்படி இல்லாவிடினும் ஆண்டவருடைய ஜனங்கள் விசித்திரமாக கஞ்சனாக இருக்கும் அளவுக்கு பலி செலுத்தப்பட வேண்டும் என்றும் கூறவில்லை. நாம் புரிந்து கொண்டபடி சரியான முறையில் ஆடை அணிவது என்பது சுத்தமானதாகவும் சுற்றியிருக்கிற நிலைமைக்கும் சூழ்நிலைக்கும் பொருத்தமானதாகவும் கண்ணை உறுத்தாமலும் மேலும் பண வசதிக்கு கூடுமானவரை ஏற்றபடியும் இருப்பதாகும். நிச்சயமாகவே புது சிருஷ்டி இந்த வழியில் உலகத்திற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தங்களுடைய சூழ்நிலைகள் அனுமதிக்காத அளவுக்கு உடுத்தவோ அல்லது தங்களுடைய சக்தியை மீறி உடுத்தவோ முயற்சிக்காதபடி அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தங்களிடம் இல்லாத பணத்தை இருக்கிற மாதிரி காட்டாதிருக்க வேண்டும். மேலும் தங்களுடைய சம்பளம், வருமானம் போன்றவைகளுக்கு ஏற்றாற்போல் தங்களால் இயன்றவரை உடுத்த வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்றும் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஜனங்கள் தங்களுக்குள்ள வசதிக்குள் ஜீவிக்க வேண்டும். இதனால் வாழ்க்கையின் சாதாரண தேவைகளுக்கு எதிர்காலத்தில் தேவையானவற்றை சேமித்து வைக்கலாம். மேலும் தேவைப்படுகிறவர்களுக்கு தேவனுக்குரிய குணாதிசயங்களான இரக்கத்தையும் தயாளத்தையும் காட்ட ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமேன். இத்துடன் 14வது அத்தியாயம் முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் அத்தியாயம் 15 புது சிருஷ்டியின் சத்துருக்களும் அவனுக்கு வருகிற தாக்குதல்களும் எனும் பாடத்தினை பக்கம் 801 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.